வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தான் இணையிறோம். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எங்கேருந்தான் கண்டுபிடிப்பீங்களோ தெரியல, புதுசு புதுசாக கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கேட்குறதும் ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேட்க கேட்கத்தான் எனக்கும் அதை பற்றிய சிந்தனைகள், அந்த கேள்விகளுக்கான விடை தேடுவது அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான தேடல்கள் இது எல்லாமே விஸ்தரிச்சுக்கிட்டே போகுது. ஆக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் நிறைய கேள்விகள், நிறைய பதில்களை நாம் இப்போ சொல்ல போகிறோம். புதிய புதிய கேள்விகளாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த காணொலிக்குள் நுழைவோம். வாங்க போகலாம். நண்பர்களே, வழக்கமாக தொடர்ந்து போயிட்டுருக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் சலிப்பே தட்டாது. சில விஷயங்களை பார்க்க பார்க்க சலிப்பு தட்டிடும். என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை பேசிட்டு ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டு. ஆனால் சில விஷயங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சரி ஒரு சலிப்பு தட்டாது, பார்க்க பார்க்க ஆர்வத்தை தோண்டும். அப்படித்தான் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா எல்லா நேயர்களுக்குமே வந்து ஒரு சலிப்பு தட்டாத நிகழ்ச்சியாக தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ்லையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் யார்ட்டெல்லாம் கேட்க முடியுமோ அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு உறுதியான தகவல்களை முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அளிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நான் சொல்ல மாட்டேன். சில நேயர்கள் சொல்கிறாங்க, என்னங்க நான் கேள்வி கேட்டு ஒரு வருஷமாக ஆச்சு எனக்கு பதிலே சொல்ல அப்படின்னா, வழி தெரியாத ஊருக்கு வழி கட்ட நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்குண்டான தகவல்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு தெரியலைங்கிறாரு. அல்லது அது சார்ந்த துறை அதிகாரிகள் யாரையாவது பார்க்கலான்னா அப்படிப்பட்ட ஆட்களோடு நமக்கு பழக்கமும் கிடையாது, உறவும் கிடையாது. அப்போ என்ன செய்கிறது? தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறதான் சரி அப்படிங்கிற அடிப்படையில் தான் சில நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதில்ல. சில நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பழைய கேள்விகளே கேட்டிருக்கும் போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மனசில் வந்து ஒரு சலிப்பு தட்டிடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் புதிய புதிய கேள்விகளை கேட்டுட்டு புதிய புதிய கேள்விகள் வரக்கூடிய போது அதுக்கான பதில்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி முதல் நேரத்தை நம்ம போவோம். நான் 60% கொண்ட மாற்றுத்திறனாளி, 1500 உதவித்தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். வெளிமாநிலத்தில் தங்கியிருந்து நான் வேலை பார்க்குறேன். வெளிமாநிலத்தில் இருந்தால் உதவித்தொகை கிடையாது அப்படின்னு சொல்லி தாசில்தாரும் ஆர்ஐ தலையாரி அப்படின்னு நான் சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக உதவித்தொகை எதுக்கு வழங்கப்படுகிறது? அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியல, அப்படியே கிடைக்கிற வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் தான் அவங்களுக்கு வருது. அந்த வருமானத்தை அவங்களால குடும்பத்தை நடத்த முடியாது, மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காத்தான் உதவித்தொகை என்கிற திட்டமே முதல்ல கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரக்கூடிய திட்டமும் அந்த திட்டத்தில் பலனடைக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு அரிசி வாங்க, பருப்பு வாங்க, மளிகை ஜாமான வாங்க, வீட்டு வாடகை கட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க வீட்டில் எப்படி லைஃபை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வெளிமாநிலத்தில் தங்கியிருந்து பணிபுரிகிறேன் அப்படிங்கிறீங்க. வெளிமாநிலத்தில் தங்கி பணிபுரிகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இங்கே கணிக்க முடியாது.
ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, வெளிமாநிலத்திலே தங்கி அங்கேயே வீடு எடுத்து பிடிச்சி அங்கேயே இருந்து அங்கேயே வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் என்னுடைய ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் மட்டும் இங்கே இருக்குது, எனக்கு உதவித்தொகை கொடு அப்படின்னா அது கொடுக்க முடியாது அப்படின்னு தான் அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதனால் உறுதியாக உங்களுக்கு உதவித்தொகை வராது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன். அடுத்தபடியாக, எனது மனைவிக்கு காது கேளாமை குறைபாடு உள்ளது, தனியார் மருத்துவமனையில் டெஸ்ட் செய்து காது மிஷின் வாங்கிட்டேன், அவருக்கு ஏதேனும் சலுகைகள் கிடைக்குமா, மாற்றுத்திறனாளி அட்டை பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அடையாள அட்டை கொடுப்பதும் கொடுக்க முடியாது என்பதை தீர்மானிப்பதும் மருத்துவர் தான். உங்களுக்கு நீங்கள் காது மிஷின் மாட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஆடியோகிராம்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினை மாட்டி அதில் வந்து எத்தனை அளவுக்கு டெசிபிள் வரைக்கும் அந்த ஒலி அளவுகளை உங்கள் மனைவியினுடைய காதுகள் கேட்கின்றன என்பதை பொறுத்து தான் அந்த மருத்துவர் அடையாள அட்டை கொடுப்பார். அடையாள அட்டை வாங்க முடியுமா முடியாதாங்கிறத மருத்துவர் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வழங்கக்கூடிய முகாம்களை பங்கேறுங்க, அங்கே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சு அப்படின்னா அடையாள அட்டை போட்டு கொடுப்பாங்க, முடியலன்னா அடையாள அட்டை போட்டு தர மாட்டாங்க. இதை தீர்மானிப்பது மருத்துவர் தான் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே மாதிரி, தசைச்சிதைவு நோயாளிகளுக்கு 2000 ரூபா வாங்கிட்டுருக்கேன், நான் கல்வி உதவித்தொகை வாங்கலாமான்னு கேட்குறாங்க. கல்வி உதவித்தொகை என்பது நலவாரியம் மூலியமாக வழங்கக்கூடியது, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் மூலியமாக வழங்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் இரண்டையுமே வாங்கலாம். நீங்கள் 2000 ரூபா உதவித்தொகையை வாங்கலாம், கல்வி உதவித்தொகை வாங்கலாம். ஒன்று வாங்கினா ஒன்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது. அடுத்தபடியாக, ஐயா நான் சென்னையில் இருக்கேன், நான் யூடிஐடி கார்டு வைத்து ஒயிட் போர்டு பஸ்ஸில் போகிறேன், ஆனால் சென்னை சிட்டியில் ஓடுற டீலக்ஸ் ரெட் பஸ்ஸில் போக முடியுமா, அப்படி இருந்தால் அதற்கு வழி சொல்லவும் அப்படின்னு கேட்குறாரு. அரசு பேருந்துகளில் ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்து முன்னாடி பின்னாடி அடிச்சிருப்பாங்க, இப்போ எல்லாம் புதிய புதிய பஸ்ஸுகள்லாம் நிறையா விட்டுட்ருக்காங்க. பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம் அப்படின்னு எந்த போர்டு போட்டிருக்குதோ அந்த போர்டில் மட்டும்தான் நீங்கள் டவுன் பஸ்ஸில் இலவசமாக போக முடியும். அது போடாமல் ஏசி பஸ்ஸிலையோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸிலையோ இது போன்ற எந்த பஸ்ஸிலையும் நான் பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் போக முடியாது. அது சென்னையில் மட்டும்தான் அந்த பிரச்சனை, சென்னை மதுரையில் தான் அந்த பிரச்சனை. இதே மற்ற ஊர்கள், இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு கூட போடல. திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த டவுன் பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் போகலாம், ஏன்னா இங்கே ஓடுற எல்லா பஸ்ஸுகளுமே மகளிருக்கு இலவசமான பேருந்துகள் தான் ஓடுது. பெரிய பெரிய சிட்டிகள், கோயம்புத்தூர் போன்ற பெரிய பெரிய சிட்டிகளில் தான் 2-3 வகையான டவுன் பஸ்ஸுகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளிருக்கு இலவசம் என்று எந்த பேருந்தில் முன்னால் எழுதப்பட்டிருக்கோ அந்த பேருந்துகளில் கண்டிப்பாக நீங்கள் போகலாம், மற்ற பேருந்துகளில் நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது. அடுத்த நேயர் என்ன கேட்குறனா, ஐயா வணக்கம், என் மகன் ஒரு மாற்றுத்திறனாளி, 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான், கல்வி உதவித்தொகை ஒரு முறை பதிவேற்றினால் போதுமா இல்லை வருட வருடம் பதிவேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கல்வி உதவித்தொகையை பொறுத்தளவுக்கு வருஷம் நீங்கள் பதிவு செய்யணும், ஏன்னா நீங்கள் படிக்கிறாரா படிப்பை நிப்பாட்டாரான்னு யாருக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து படிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, 5ஆவதுலேருந்து 6ஆவது போவீங்க, 6லேருந்து 8 போவீங்க, 9லேருந்து 10 போவீங்க. அப்போது அதே மாதிரி கல்வி உதவித்தொகையை பொறுத்தளவுக்கு அவர்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரியான கல்வி உதவித்தொகை வரும். அதனால் கல்வி உதவித்தொகை பெறுகின்ற பெறுவதற்காக விண்ணப்பிக்கின்ற அனைவருமே வருடா வருடம் கண்டிப்பாக அதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து ஒரு நேயர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலை பற்றி சொல்கிறாரு. நாம் என்ன சொன்னோன்னா, மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தே வாக்களிக்கலாம், ஆனாலும் அது மாதிரி வாக்களிக்கிறதை தவிர்த்து நீங்கள் பூத்தில் போய் வாக்களிங்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறானா, பூத்தில் போய் வாக்களித்தால் மட்டும் என்ன மாற்றம் நடந்து வரப்போகுது, வழக்கம் போல் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்மளை பற்றி கவலைப்படுறோம், மற்ற நேரங்களில் அவங்களுக்கும் கண்ணு தெரியாது, நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம படுற கஷ்டம் யாருக்கு தெரிய போகுது, வாக்களித்து என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அவர் அடிமனதில் ஏற்பட்டக்கூடிய, ஆள் மனதில் ஏற்பட்டக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் அவரை இப்படி பேச வைக்குது. நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க, கெடுதல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்காங்க, ஆனால் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கண்டிப்பாக வாக்களிக்கணும். நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம், அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது, ஆனால் வாக்களித்தால் மட்டும்தான் நமக்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும். வாக்களிக்காமல் நான் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, உங்களுக்கான சலுகைகள் உரிமைகளை பற்றி பேசுகிறீங்க, இந்த சலுகைகளும் உரிமைகளும் என்ன அரசு அதிகாரிகள் நேரடியாக கொடுத்துருவாங்களா, யார் கொடுப்பா? இந்த சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகள் தான். அந்த அரசியல்வாதிகள் தான் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் வர்றாங்க, அதிகாரிகள் யாரும் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் வர்றதில்லை. அப்போ அவங்க முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் வந்தால் தான், அவங்க அதிகாரிகளுக்கு உத்தரவுப்பட்டால் தான் அந்த அதிகாரிகள் உங்களுக்கு செய்வாங்க. அப்போ நீ ஓட்டு போடாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறை சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி உன் கோரிக்கை நிறைவேறும்? எதுவாக இருந்தாலும் நமது பணியை நாம் செய்ய வேண்டும், அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், இது எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே 5 பேர் இருக்கும்.
அண்ணன் தம்பி இப்போ அப்பா அம்மா தங்கச்சின்னு இருக்கும், அஞ்சு பேர் ஒரே மாதிரி சிந்திக்கிறோமா, அஞ்சு பேர் ஒரே மாதிரி செயல்படுறோமா, அஞ்சு பேர் ஒத்தக்கரத்தோடு செயலாடுறோமா, அப்படிலாம் இல்லை. அப்படி இருக்கிற போது இது மட்டும் எப்படி சரியாக வந்துடும்? அப்போ அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் கண்டிப்பாக செலுத்திக்கிட்டே இருங்க. இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அதுவரை நாம் பொறுத்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களே, இன்றைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி பதில் பற்றிய விமர்சனங்களையும் கமெண்ட்ஸில் போடுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சேனலை விளம்பரப்படுத்தி அவர்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது வருகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.